ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட்டி வடிவேலு, அதுக்கடுத்தது சோபி. இப்போ இவங்கள்ட்ட அந்த ட்ரூ லவ், பியூர் லவ், இது வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வந்து அந்த ட்ரோல்ஸ் மூலியமாக நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிய வந்தது. இப்போது இது வந்து என்னன்னு தெரியல, 90s கிட்ஸோட சாபங்களோ இல்லை வந்து 90s கிட்ஸோட வயிற்றுச்சலோ தெரியல. இப்போ இவங்களோட இந்த லவ் வந்து எங்கே வந்து முடிஞ்சிருக்குன்னா, பிரேக்கப்பில் வந்து முடிஞ்சிருக்கு. இவங்களோட அந்த ட்ரூ லவ் சுக்குநூறு அப்படியே பார்த்திங்கன்னா வந்து உடஞ்சு போயிடுச்சு. இப்போ இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் வந்து இருந்துகிட்ருக்கா, இவங்களோட லவ் வந்து பிரேக்கப்பில் வந்து முடிஞ்சதுக்கான காரணம் என்ன, அது மாத்திரம் இல்லாமல் இப்போ இதெல்லாம் வந்து எங்கே இருந்து ஆரம்பிச்சது, இந்த லவ்ன்றது இவங்களோட லவ் எங்கே இருந்து ஆரம்பிச்சது, இப்போது எங்கே வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்றத பற்றி ஃபுல்லாக என்ன இது அப்படின்றத நம்ம இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற அந்த பெல் பட்டனையும் அப்படியே அழுத்திடுங்க. அப்போ நான் போடுற எல்லா வீடியோக்கான அப்படியே ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து சேரும்ன்றதையும் சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் இப்போ இவங்களோட லவ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத பார்த்துக்கலாம். சாரி, ட்ரூ லவ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்றத பார்த்துருவோம். டெக்ஸ்ட் பண்ணிட்டு ஹாய்ன்னு மெசேஜ் பண்ணேன், ஹாய் அப்படின்னாங்க. என்னுடைய வீடியோ ரெண்டு பாயிண்ட் அவுட் பண்ணி என்னோட எக்ஸ்பிரஷன் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நான் தேங்க்யூ ஸோ மச்னு சொன்னேன். அதுக்கப்புறம் பேசிக்கிட்டே இருந்தோம் கொஞ்ச நேரம். கரெக்டாக ஒரு டைம் வந்து நைட்டு 8:35 இருக்கும். அந்த டைமில் வந்து சடனாக ப்ரப்போஸ் பண்ணாங்க. நான் வந்து எனக்கும் தோண்டிருந்தது அவங்க மேல. சரி, நானும் ஓகே சடனாக அக்செப்ட் பண்ணிட்டேன். அக்செப்ட் பண்ணிட்டு ஓ நடத்துங்க நடத்துங்க. அதுக்கப்புறம் பிறகு நான் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அவங்க வீட்டில் ஃபஸ்ட்டு சொல்லிட்டாச்சு. அவங்க தான் போய் ஃபஸ்ட்டு அவங்க வீட்டில் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இங்கே அவங்க டேடி கிட்ட பேசினேன், ஐ மீன் எங்க மாமா கிட்ட பேசினேன். அவங்க ஃபோன் எடுத்தோடனே ஹலோன்னாங்க. நான் சும்மா லாக் போடுறதுக்காக ரெண்டு வார்த்தை சொன்னேன், ஹலோ மாமான்னு கூப்பிட்டேன். உடனே அவங்க வந்து லாக் ஆயிட்டாங்க. ஓ, ரெண்டாவது நாள்லயே போன்லயே வந்து மாமாவை லாக் பண்றீங்க. உங்களுக்கு தோணிருக்கா, பாத்து கத்துக்கோங்க. நான் அதுக்கப்புறம் கண்ணால பேசிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் என்ன பிடிச்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் எங்க வீட்டுல சொன்னேன். எங்க வீட்டுல சொன்ன பிறகு இவங்க பேசிட்டு இருந்தப்போ நானும் அதேதான் எங்க அம்மா கிட்ட போன் கொடுத்தா, அம்மா அந்த பையன்கிட்ட பேசலாமே, சந்தை இவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, நான் போன் கொடுத்தேன். அவங்க பேசும்போது சடனா அவங்க லாக் போடுற மாதிரி, அத்தை என்னென்ன சொல்றாங்க பாருங்க. இதுதான் வந்து அந்த லவ் ஸ்டோரி இங்க இருந்தா பாத்தீங்கன்னா வந்து ஆரம்பிச்சது. சரி, இப்போ நெக்ஸ்ட் அந்த ட்ரெண்டா போச்சு இல்லையா வீடியோ, மருமகளே அப்படின்ற மாதிரி வந்து இப்போ மாமியார் வந்து லாக் பண்றாங்க இல்லையா. இப்போ இதில் வந்து அதுக்கு பின்னாடி வந்து அவங்க அழுகிற மாதிரிலாம் வந்திருக்கும், அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள்லாம் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். அத்தை சொல்றது கரெக்ட், ஃபீல்லாம் பண்ணாத கிட்டி மருமகளே. இதுக்கு ஐடி ஒன்னும் ஐடியில போ. ஏய் அத்தை, அதான் ஃபீல் பண்ணாத வந்துட முடியும். அதெல்லாம் நீ ஏன் ஃபீல் பண்றீங்க? ரெண்டு பேரும் மாறி மாறிட்டு, உங்க ரெண்டு பேர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை பண்ணாத, ஃபீல் பண்ணல அத்தை. அவங்க அழுவானான்னு சொல்லுவீங்க, அப்புறம் என்னாலும் பேச முடியல. அதுக்காக தான் சொல்றேன், அழுவானான்னு சொல்லுங்க. டேய் இருந்திருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து லைவில் ஒரு லைவில் இதெல்லாம் வந்து போயிட்டு இருந்தது. சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோக்கு வந்து போயிடலாம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து எதை பார்த்தீங்கன்னா அந்த டாட்டூ, அந்த வீடியோ வந்து பார்த்துருந்துருப்பேன். அது இப்போ நான் போடுறேன் பாருங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எதுக்கு நான் ஸ்டார்டிங்ல இருந்து அந்த ட்ரூ லவ் பியூர் லவ்லாம் சொல்லியிருந்திருன்னு. இப்போ நீங்க பார்த்துருந்த இந்த ஒரு வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல வேற லெவலில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட்ல வந்து போயிட்டு இருந்து, இது மொத்தம் இல்லாமல் அந்த மீம் பேஜஸ் அவங்களாம் வந்து எடுத்து பார்த்து நல்லா சிறப்பாக வந்து ட்ரோல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து அந்த சைல்டு வெல்ஃபேர் அஃபீஷியல்ஸ்லாம் வந்து பார்க்குறப்ப என்ன தாண்டா நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ அந்த ரெண்டு பேரையும் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு கவுன்சிலிங் கொடுத்த ஒரு விளைவுகள் தான் இந்த பிரேக்கப். இதுக்கெல்லாம் பின்னாடி ஆக்சுவலாக வந்து யார் இருந்துட்டுனாலும் பார்த்தீங்கன்னா அந்த மீம் பேஜஸ் அந்த ட்ரோல் பண்ணாங்களா, இவ்வளோ வைரலாக போகிறதுக்கான காரணம் அந்த மீம் பேஜஸ். அது மாத்திரம் இல்லாமல் அந்த 90s கிட்ஸ் இவங்க தான் இதுக்கு பின்னாடி இருந்துகிட்ருக்காங்களா இவங்க தான். இப்போ இதுக்கப்புறம் வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து வீடியோஸ் வந்து போட்டு வந்துருக்காங்க. அது என்ன அப்படின்றத வந்து பார்த்துருவோம். அவங்க எல்லாருக்கும்
எனக்கு தெரியும், நான் தான் சோபி. சோபின்றதை விட குட்டி வடிவேலில் இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு பொண்ணு. எல்லாம் நிறைய பேர் ட்ரோல் பண்ணி இந்த மாதிரி என் ஏஜில் நான் ட்ரெண்டிங்காக சும்மா ஒரு ஆசையில் பண்ணிட்டேன். அதனால் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். என் ஏஜில் பசங்க எல்லாம் வந்து நிறைய பேர் அப்யூஸ்டாக ஆகுறாங்க. வந்து இந்த மாதிரி நானும் போகிறேன் நானும் பண்ணுவேன் அப்படின்லாம் பேசுவீங்க. தயவுசெய்து என் ஏஜில் இருக்க பசங்க அப்படிலாம் பண்ணாதீங்க, பேசாதீங்க. நான் ஒரு தெரியாமல் ஒரு சின்ன தப்பாக பண்ணிட்டேன், அதனால் அது என்னோட போட்டு நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிள். அதனால் வந்து இது மாதிரி எந்த பசங்களும் பண்ணாதீங்க. நானும் இனிமேல் என்ன இனிமேல் வீடியோஸ்லாம் போட மாட்டேன். என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறவங்க எல்லோரும் எல்லாம் மன்னிச்சிருங்க. இனிமேல் நாங்கள் வீடியோஸ்லாம் போட மாட்டேன், நான் போட மாட்டேன். சோலோவும் போட மாட்டோம், ரெண்டு பேரும் கம்பீட்டடாகவும் போட மாட்டோம். இப்போ நீங்கள் இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்துருந்துருப்பீங்க. இப்போ அந்த பொண்ணே வந்து இருந்துக்கிட்டு சொல்லியிருந்திருப்பாங்க அது என்னன்னா, இது மாதிரி வந்து நான் வந்து ட்ரெண்டிங்காக வந்து என்னோடய வயசில் நான் வந்து ட்ரெண்டிங்காக வந்து இது மாதிரி பண்ணியிருந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னால், அதுக்கு பின்னாடி இருக்கிற விளைவுகள் என்ன அப்படின்றத வந்து இப்போ நான் வந்து கஷ்டப்பட்டுருக்கேன் அனுபவிச்சுட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. இப்போது இது மாத்திரம் இல்லாமல் இப்போ இவங்கள மாதிரி வந்து பண்ணால் ட்ரெண்ட் ஆகிடலாம் அப்படின்ற இந்த ஒரு காரணத்தில் இப்போது நிறைய பேர் வந்து நாங்களும் வந்து பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறதாவும் பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஆனால் தயவுசெய்து இப்போ இது மாதிரிலாம் வந்து யாரும் கண்டிப்பாக வந்து பண்ண வேண்டாம். இப்போ அவங்களே வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா, நான் தான் வந்து எக்ஸாம்பிள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால் இப்போது இதெல்லாம் பார்த்துட்டு இது மாதிரி வந்து நானும் வந்து பண்ணுறேன் அப்படின்றவங்களாம் யாரும் வந்து பண்ண வேண்டாம். இப்போ அந்த பையன் வந்து என்ன சொல்லியிருக்கான் அப்படின்றத அவனும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தான். அந்த பையன் வந்து என்ன வீடியோ போட்டிருக்கான் அப்படின்றதையும் பார்த்துடலாம். வணக்கம் என் சொன்னங்களே, நான் தான் அவங்க குட்டி வருவது. இப்போ ரீசெண்டாக இன்ஸ்டால் எங்கள் ட்ரோல் தான் நிறைய போயிட்டுருக்கு, அதனால் எல்லாருக்கும் சாரி கேட்டுக்கிறேன். இனிமேல் நாங்கள் வந்து லவ் கான்செப்ட் எந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ண மாட்டேன், போஸ்ட் பண்ணுவோம் நான் பண்ணவே மாட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய தனித்திறமை மட்டும்தான் காட்டுவேன். என்னோடய தனித்திறமை பார்த்து பிடிச்சிருந்தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், நாங்கள் போஸ்ட் பண்ண அந்த லவ் வீடியோவில் எனக்கும் பிரச்சனை வந்திருக்கு, அந்த பொண்ணுக்கும் பிரச்சனை வந்திருக்கு. அதனால எங்கள் வயசில் இருக்க பசங்க வந்து இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து நாங்கள் திருப்பி பண்ணுறேன்னு சொன்னது வந்து வேணாம். எங்களோட இந்த விஷயம் முடியட்டும், நீங்களும் அந்த விஷயத்தை பண்ணாதீங்க. இப்போ அந்த பையனுமே வந்து இதே தான் வந்து சொல்லியிருந்திருக்கான். அதனால் வந்து யாரும் தயவுசெய்து இப்போ இது மாதிரிலாம் வந்து பண்ணால் நம்மளும் வந்து ட்ரெண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிட்டு யாரும் வந்து இது மாதிரிலாம் வந்து பண்ண வேண்டாம் அப்படின்றத வந்து நானும் வந்து பர்சனலாக வந்து சொல்லி நான் இப்போது இந்த ஒரு வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து என்னெல்லாம் நடந்தது, எங்கே ஆரம்பிச்சு இப்போ எங்கே வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்ற அளவுக்கு ஃபுல்லாக இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். இதான் வந்து நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுவேன், ஷேர் பண்ணிட்டேன். இப்போ நான் முக்கியமாக இந்த ஒரு வீடியோ பண்ணதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் இருந்துக்கிட்டு இப்போ இது மாதிரி பண்ணால் நம்மளும் வந்து ட்ரெண்ட் ஆகிடுவோம் அப்படின்ற மாதிரி சின்ன பசங்களே வந்து இப்போ இது மாதிரிலாம் வந்து பண்ண போகிறதா அவங்கள பார்த்திங்கன்னா வந்து சொல்லியிருந்ததா அந்த வீடியோஸ்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் யாரும் தயவுசெய்து அது மாதிரிலாம் வந்து பண்ண வேண்டாம் அப்படின்றத வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவாக தான் அது வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து நான் பார்த்திங்கன்னா வந்து பண்ணியிருந்தேன். உங்களுக்கு இப்போ இந்த ஒரு வீடியோ வந்து பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, பிடிக்கலாம் வரலாம் ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கூட இருக்கிற அந்த பில் பட்டனையும் மாற்றிடுங்க. சி நெக்ஸ்ட் வீடியோ, பை.